வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் உள்ளூர் உற்பத்திகளுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்க அமெரிக்கா நடவடிக்கை. காற்றாலை மின் உற்பத்தி திட்ட ஒப்பந்தம் தொடர்பாக அதானி நிறுவனத்தோடு இலங்கை மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு பேச்சுவார்த்தை. வடக்குநாறை மலையில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி போலீஸ் தடையை மீறி பெரும்திரானூர் திரண்டு ஆர்ப்பாட்டம். வடக்கு அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து செய்யப்பட்டால் மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு என்று மீன்பிடித்துறை ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் 22 தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு வருகை தரும் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மத்திய தபால் நிலையத்தில் உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கும் பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கு பெற்றுள்ளார். உணவு பண்டங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவோ அல்லது இறக்குமதி செய்யவோ அனுமதி பெற இதுவரை வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இதற்கான அலகு யாழ்ப்பாணத்தில் தற்போது நிறுவப்பட்டுள்ளதுடன் இதனை எதிர்வரும் 22 தேதி ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் உற்பத்திகளுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தூதுவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கென்று எதிரான விஜயம் மேற்கொண்ட நிலையில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட புதுக அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு நாம் விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகிறந்து இங்குள்ள மக்களோடு கலந்துரையாடியதன் பிரகாரம் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதால் தாம் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். அத்துடன் இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்பு இன்றி பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இவ்வாறான விடயங்களை நாம் ஏற்கனவே அறிந்துள்ளதனாலும் அதற்கேற்ப பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கான ஒப்பந்தம் தொடர்பில் அதானி நிறுவனத்திற்கும் மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சாகர் அதானி மற்றும் அதானி எனர்ஜி சொல்யூஷன் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிரதமர் செயற்பாட்டு அதிகாரியுமான அனில் சரதானா ஆகியோர் மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவை நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். மன்னார் மற்றும் பூநகரில் 484 மெகாவாட் காற்றாலை ஆற்றல் மின் உற்பத்தி திட்டத்திற்கான மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்காக அதானி கிரீன் எனர்ஜியின் அதிகாரிகள் இலங்கை வந்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் மன்னாரில் 250 மெகாவாட் மின்சாரமும் பூநகரில் 234 மெகாவாட் மின்சாரமும் தேசிய மில் கட்டமைப்பில் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்தினரின் ஏற்பாட்டில் போலீசாரின் அராஜகத்திற்கு எதிராகவும் தமிழருக்கான நீதி கூறியும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று போலீசார் மேற்கொண்டு அத்துமீறலை அடுத்து கைது செய்யப்பட்ட பூசகர் உள்ளிட்ட 8 பேருக்கும் நீதி கூறிய வவுனியாவில் இன்று பொதுமக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டமானது இன்று காலை நெடுங்கனி சந்தியில் ஆரம்பமாகி பேரணியாக வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்தை அடைந்து அங்கு மகஜர் கையளிக்கப்பட்டதோடு அங்கிருந்து நெடுங்கனி போலீஸ் நிலையம் நோக்கி சென்று போலீஸ் நிலையம் முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் எதிர்ப்பு பேரணியில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நெடுங்கனி நகரில் கடைகளை பூட்டி குறித்த போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள், இந்த மண் எங்களின் சொந்த மண், போலீஸ் அராஜக மொழிகள் மற்றும் தமிழர் தாயகத்தில் பௌத்தமயமாக்கலை நிறுத்த போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளையும் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன், சிவஞானம் ஸ்ரீதரன், வினோ நோதராரலிங்கம், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் போராட்டத்தில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இராணுவ தளங்களை உருவாக்குவதற்கு சீனா திட்டமிடுகிறது என அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவுகள் வெளியிட்டுள்ள தகவலை இலங்கை நிராகரித்துள்ளது. இலங்கையின் எல்லைக்குள் தளங்களை அமைப்பது தொடர்பில் சீனா உட்பட எந்த நாட்டுடனும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை எனவும் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்புகளின் தகவல் தவறானது என்பதோடு அதனை நிராகரிப்பதாகவும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை தனது எல்லைக்குள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நாடும் தளங்களை அமைப்பதற்கு அனுமதிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இலங்கை உட்பட பல நாடுகளில் இராணுவ கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது குறித்து சீனா ஆராய்ந்து வருகிறது என அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக ஐஏஎன்எஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜிபோட்டியில் உள்ள அதன் இராணுவ தளத்தையும் கம்போடியாவில் உள்ள அதன் கடற்படை தளத்தையும் மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சீனா இதற்கு அப்பால் இலங்கை உட்பட பல நாடுகளில் தனது தளங்களை உருவாக்க முயல்கிறது என அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருப்பதாக ஐஏஎன்எஸ் குறிப்பிட்டிருந்தது. சீனா 2035 ஆண்டளவில் முழுமையாக நவீனமய
பலப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு மற்றும் ராணுவ படையை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்துகிறது. 2049 ஆண்டுக்குள் சீனா ராணுவத்தினையும் உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றுவதற்கும் திட்டமிட்டுள்ளது. இதே காலப்பகுதியில் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி தனது இறையாண்மை பிரதேசம் என கருதும் பகுதிகளை பாதுகாப்பதற்கு சீன ராணுவத்தை பயன்படுத்தவும் பிராந்திய விவகாரங்களில் தனது முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தவும் தனது ராணுவத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது எனவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ள அமெரிக்க ராணுவம் சர்வதேச அளவில் தமது வலிமையினை வெளிப்படுத்தும் நீரிணை மோதலின் போது அமெரிக்காவின் தலையீட்டை தடுக்கவும் எதிர்க்கவும் தனது ராணுவத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டால் மீனவர் பிரச்சினைகளுக்கு குறுகிய காலத்திற்குள் தீர்வு காண முடியும் என மீன்பிடித்துறை ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் டி சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமைச்சரிடம் பெற்று ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழக மீனவர்களின் அத்துமுறைய மீன்பிடி நடவடிக்கைகள் நீண்ட காலமாக காணப்படும் பிரச்சினையாகும். உண்மையில் இது எமது கடல் வளத்தை கொள்ளையடிக்கும் செயற்பாடாகும். சிலர் தமது அரசியலுக்காக இந்த பிரச்சினையை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றனர். இந்த பிரச்சினைக்கு ராஜதந்திர மட்டத்தில் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அமைச்சு கடின முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. இந்தியாவை விட கடுமையாக இலங்கையில் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. எவ்வாறு இருப்பினும் இம்மால் முன்னெடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளும் போதுமானவையல்ல என்பதனை நாமும் தெளிவாக அறிவோம். எனினும் இது கடல் தொழில் அமைச்சருடைய பொறுப்பு மாத்திரமல்ல, வடக்கு மீனவ மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல அரசியல் தலைவர்களதும் பொறுப்பாகும். அரசியல் பேதங்களைத் தொடர்ந்து வடக்கு அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்று தமது ஒத்துழைப்புகளை வழங்கினால் இந்த பிரச்சினைகளுக்கு குறுகிய காலத்திற்குள் தீர்வு காண முடியும். அதனை விடுத்து தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு அவற்றுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு முன் வராமல் இருப்பது ஒழுக்கமான செயற்பாடல்ல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அல்லது கடல் தொழில் அமைச்சர் மாத்திரம் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவில்லை. JVP உட்பட பலரும் இந்தியாவுக்கு செல்கின்றனர். அங்கு சென்று பால் உற்பத்தி நிலையங்களுக்கு செல்பவர்கள் மீனவர்களின் பிரச்சனை குறித்து ஏன் பேசவில்லை? ஆனால் மீனவர் மீது போலியான அக்கறை கொண்டு முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டு உலகில் இடம்பெறும் சகல மீனவர் மாநாடுகளிலும் பங்கேற்கின்றனர். இது கவலைக்குரிய விடயமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். வரிக்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக அடுத்த ஆண்டு முதல் வாகன இறக்குமதியை மீண்டும் தொடங்குவதற்கு முன்மொழியப்பட்ட பின்னர் வாகனங்களின் தற்போதைய சந்தை விலை அதிகரிக்கும் என்று உள்ளூர் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் ஜனவரி மாதத்தில் வரிக்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நடைமுறைப்படுத்தியது. இதன் விளைவாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான குறைந்த செலவில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் பெரும் கட்டுப்பாடுகளின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் என்றும் இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர். புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ததன் பின்னர் வாகனங்களின் தற்போதைய உள்ளூர் சந்தை விலைகள் அதிகரிக்கும் என்று சங்கம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஐக்கிய இளைஞர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இளைஞர்களின் எதிர்காலம் என்ற தலைப்பில் இந்த வாரம் டப்ரபின் என்டர்டைன்மெண்டில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த வருடம் முதல் தனியார் வாகன இறக்குமதியை படிப்படியாக தளர்த்த எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். கொடுப்பனவு நிலுவையின் கீழ் வாகனங்கள் தவிர்த்து இனி அனைத்தையும் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலினால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பு கிளப்பீடு கூறி அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கப்பல் நிறுவனத்தின் காப்பீட்டு முகவர்கள் முன்வைத்த மனுவை சிங்கப்பூர் சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலில் ஏற்பட்ட தீப்பரவல் மற்றும் கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் மூழ்கியதால் இலங்கையின் கடல்சார் சுற்றுச்சூழல் ஏற்பட்ட பாதிப்பு கிளப்பீடு வழங்குவதற்கு ஏற்கனவே பிரித்தானிய நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருந்தது. இதன் காரணமாக குறித்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கப்பல் நிறுவனத்தின் காப்பீட்டு முகவர்கள் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கோரிக்கையினை நிராகரித்த நீதிமன்றம் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டதுடன் எதிர்வரும் 24 வரை மீண்டும் கப்பல் நிறுவனத்திற்கு அவகாசம் வழங்கியுள்ளது. இதன்படி இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 1 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதனிடையே எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீக்கிரையானதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு எதிராக சட்டம் அதிபரினால் பிரித்தானிய உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனை மனுக்கு எதிரான மனுக்களை தாக்கல் செய்ய கப்பல் நிறுவனத்தினால் காப்பீடு முகவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்படி குறித்த காப்பீட்டு முகவர்களுக்கு எதிர்வரும் மே மாதம் 24 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் கப்பல் நிறுவனத்திடமிருந்து அரசாங்கம் பெறக்கூடிய இழப்பீட்டுத் தொகையை 19.5 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுனாக வரையறுத்து பிரித்தானிய உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதம் 29 ஆட்சேபனைகளை தாக்கல் செய்திருந்த நிலையில் கப்பல் நிறுவனத்தின் காப்பீட்டு முகவர்கள் முன்வைத்த மனுவினை சிங்கப்பூர் சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.